நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் கோயம்புத்தூர் பூசா கோ கலைக்கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் ஷியாமண்ணா மற்றும் டி ராஜம்மாள் ஆகியோருக்கு ரவிச்சந்திரன் என்ற இயற்பெயருடன் பிறந்தார். அவர் விஷ்ணு பிரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ராகுல் என்ற மகனும் 5 சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் இருக்கின்றனர். நிழல்கள் ரவி பெரும்பாலும் தமிழ் படங்களில் நடித்தார். இவரது தாய்மொழியாக தமிழ் பேசுகிறார். கடந்த 1980 வந்த நிழல்கள் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள். இந்த படத்தில் கோபி என்ற ரோலில் நடித்தவர் ரவி. இப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இந்த படம் அவருக்கு நிழல்கள் ரவி என்று அடையாளம் கொடுத்தது. இப்படத்தை தொடர்ந்து ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். இவர் தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் கிட்டத்தட்ட 500 அதிகமான படங்களில் நடித்துள்ளார். சின்ன திரையிலும் தனக்கென ஒரு முத்திரையை படைத்துள்ளார். படங்களில் நடிப்பதோடு அல்லாமல் சின்ன திரையிலும் வலம் வந்துள்ளார். ரயில் ஸ்நேகம், அலைகள், காசளவு நேசம், தென்றல் ஆகிய தொடர்களில் நடித்து முடித்துள்ளார். தென்னிந்திய திரைப்பட துறையில் நடிகர் நிழல்கள் ரவி நிழல்கள் தமிழ் திரைப்படத்தில் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் காதலில் விழுந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார். அவர் மிகப்பெரிய வெற்றி படங்களில் தந்திருந்தாலும் ஒரு பெரிய கதாநாயகனாக வரவில்லை. ஆனால் அவர் நடித்த வேதம் புதிது, நாயகன், சின்னத்தம்பி பெரிய தம்பி, அண்ணாமலை, மறுபடியும் மற்றும் ஆசை உட்பட பல படங்களில் சிறப்பான பாத்திரங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிக்காட்டியுள்ளார். அவர் ஒரு அன்பான இதயமுள்ள தந்தை, இரக்கமற்ற வில்லன் அல்லது ஒரு முதுகில் குத்துபவர் போன்ற கதாபாத்திரங்களை சித்தரிக்கிறார். 1980களில் மலையாளத்தில் 25 மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். 80களின் பிற்பகுதியிலும் 90களின் ஆரம்பத்திலும் டைரக்டர் கே பாலச்சந்தரின் தொலைக்காட்சி தொடரான ரயில் ஸ்நேகம் என்பதில் நடித்தார். ஹீரோ, குணச்சித்திர நடிகர், வில்லன் நடிகர் என்று எந்த ரோலாக இருந்தாலும் சரி, கச்சிதமாக நடித்து முடித்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறார். கடந்த 1980 முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட 40 சினிமாவில் கால் பதித்து நடித்து வருகிறார். புன்னகை தேசம், ரெட், சிட்டிசன், பிரியாத வரம் வேண்டும், நாயகன், பகல் நிலவு, சிங்கம் 2, அதிசய மனிதன், பார்த்தாலே பரவசம், குஷி, 13 வீடு, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், பட்ஜெட் பத்மநாபன், ராஜகாளி அம்மன், ஜேம்ஸ் பாண்டு, பாரதி, நெஞ்சினிலே, காத்திருந்த கண்கள், என்றென்றும் காதல், கண்ணோடு காண்பதெல்லாம், பூமகள் ஊர்வலம், நிலவே முகம் காட்டு, மாப்பிள்ளை கவுண்டர், அருணாச்சலம், இந்தியன், உழைப்பாளி, அண்ணாமலை, சிங்காரவேலன், தம்பி பொண்டாட்டி, தர்மதுரை, இதய தாமரை, மாப்பிள்ளை, சூரசம்ஹாரம், லட்சுமி வந்தாச்சு, ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என்று பலரும் தங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.